டோல்கேட் கட்டண உயர்வை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் கடைத்திறப்பு விழா ஒன்றில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களையும் வணிகர்களையும் வாட்டி வதைக்கின்ற வகையில் விலைவாசி ஓசையில்லாமல் உயர்வதற்கு டோல்கேட்டும் ஒரு காரணமாக உள்ளது என்றார். டோல் கட்டணம் உயர்வு என்பது எங்களால் ஒருபொழுதும் ஏற்க முடியாது. ஏற்கனவே காலாவதி போன டோல்கேட்டுகளை மரியாதைக்குரிய அமைச்சர் நிதின் கட்காரி அவர்கள் 6 மாதத்தில் அகற்றப்படும் என்று சொல்லி வருடக்கணக்காக கொண்டிருக்கிறது. அதை மக்களையும் வாட்டி வதைக்கக்கூடிய வகையிலும் விலைவாசி கடுமையாக ஓசையில்லாமல் உயர்வுக்கு காரணம் டோல்கேட் என்பதை நாங்கள் உறுதி செய்கிறோம். சூழ்நிலை காரணமாகவே தமிழகம் வந்த பிரதமர் மோடி எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு நிகழவில்லை என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் அதிமுக அலுவலகத்தில் உறுப்பினர் சேர்க்கைக்கான படிவங்களை கட்சி நிர்வாகிகளுக்கு வழங்கிய அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கூட்டணி குறித்து தாங்கள் தெளிவாகவே இருப்பதாகவும் அதிமுக பாஜக இடையே முரண்பாடுகள் இல்லை எனவும் தெரிவித்தார். எங்களை பொறுத்தவரையிலும் தெளிவாக இருக்கிறோம். தலைமை தெளிவான முடிவை செய்து கொண்டிருக்கிறது. அதேபோல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையும் சரியாக இருக்கிறது. அதை பற்றி மற்றவர் சொல்லும் கருத்துக்களுக்கு நான் பதில் சொல்ல இயலாது.